ஸ்ரீ குருபியோ நமஹ. உலகத்தமிழ் வாழ் பக்தகுடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன், இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில 12/3/2023 முதல் 18/3/2023 வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில இந்த வாரத்தினுடைய முதல் 3 நாட்கள் மாசி மாதத்திலும், அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் பங்குனி மாதத்திலும் வருகின்றது. அந்த நவகிரகங்களுடைய இயக்கங்களையும் நாம் சிந்தித்து பலன்களை உங்களுக்கு விளக்கி இருக்கின்றோம். பங்குனி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியையும் நாம் தெளிவாக சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வைபவங்களையும் அபரிமிதமான இறை ஆற்றல் காணப்படுகின்றது. அதற்கான விஷயங்களை நாம் சிந்திக்கும் பொழுது 13/3/2023 கிருஷ்ண பக்ஷ சஷ்டி, முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினங்கள். அதை போல இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிகள் காணப்படுகின்றது. சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை வகுத்திருக்கின்றோம். பக்தகுடிகள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். 14/3/2023 தேய்பிரை அஷ்டமி, அன்று மாலை 5:19 அஷ்டமி வருகின்றது. ஆகையினால் நமது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே வனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சொர்ண ஆகிருஷ்ண பைரவருக்கு மாலை நேரத்தில் வழக்கம்போல் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பக்த கொடிகள் வந்திருந்து இறைவனை தரிசித்து வெற்றி பெறுங்கள். இந்த வாரத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிகளும் காணப்படுகின்றது. அன்றைய தினத்தில் தேய்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். எந்தெந்த ராசி பக்த கொடிகள் எந்தெந்த திரவியங்களை கொண்டு சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபட வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கின்றோம். அனுபவ ரீதியாகவும் பைரவ சித்தாந்த ரீதியாகவும் அபரிமிதமான இறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக சிந்தித்து 36 நாட்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அபரிமிதமான வெற்றியை பெற முடியும். உங்களது வெற்றி தகவல்களை வாட்ஸ்அப் நம்பரில் கொடுங்கோ, கமெண்ட்ஸ்லையும் கொடுங்கோ. அபரிமிதமான முன்னேற்றங்கள் நீங்கள் பெற வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பிரார்த்தனைகளோடு நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். 18/3/2023 ஏகாதசி, பெருமாளை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமும் சம்பவிக்கின்றது சிந்திப்போம். 12/3/2023 மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமும், 13/3/14/3 மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமும், 15/3/16/3 ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமும், 17/3/18/3 மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திராட்டம் தினம். சந்திராட்டம தினத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. இந்த வாரத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார், ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார், துலா ராசியில் சந்திர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார், மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார், கும்ப ராசியில் சூரிய பகவான் அருள் புரிகின்றார், மீன ராசியில் புத பகவான், குரு பகவான், சுக்கர பகவான் அருள் புரிகின்றார், சந்திர பகவான் இரவு 12:29 துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். வருகின்ற 14/3/2023 செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் பகவான் பெயர்ச்சியும் மாசி மாதத்தினுடைய நிறைவு பகுதியும்
மாலை நேரத்தில் தேய்பிறை அஷ்டமியும் சேர்ந்து வர்றது. அன்றைய தினத்தில் நமது சன்னிதானத்திற்கு வந்து பக்த கோடிகள் பைரவர் பிரார்த்தனையில் கலந்து கொள்வது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். 29/3/2023 அன்றைய தினம் சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசார பிரவேசமாக பிரவேசிக்கின்றார். அன்றைய தினத்தில் நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் விசேஷமான நவகிரக ஹோமங்கள், சனீஸ்வர பகவான் ஹோமங்கள் இவைகள் நடைபெறும். பக்த கோடிகள் கலந்து கொண்டு இறையருளை சிந்திப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். 22/4/2023 அன்றைய தினம் ஒரு அருமையான சிறப்புகள் சேர்ந்து வர்றது. உருப்பெயர்ச்சி, அக்ஷய திருதியை, திருக்கல்யாண வைபவம், இந்த மூன்று வைபவங்களும் மூன்று காலை யாக வேள்வியுடன் காலை முதல் இரவு வரை விசேஷமான யாக வேள்விகள், மூன்று கால பூஜைகள் நடைபெறுகின்றது. இந்த மூன்று கால யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட அபூர்வமான பொக்கிஷங்கள் பக்த கோடிகளுக்கு வழங்கப்படும். ஒரு மண்டலம் ஜபங்களில் பூஜைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரு பகவானுடைய மகா யந்திரம், லக்ஷ்மி குபேர யந்திரம், சுயம்வர கலா யந்திரம் இவைகளெல்லாம் அன்றைய தினத்தில் வழங்க இருக்கின்றோம். ஆகையினால் பக்த கோடிகள் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு அபரிமிதமான இறை ஆற்றலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த வாரத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்தினுடைய முதல் பகுதியிலே அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது, ஏற்றங்கள் தேடி வரப்போறது, உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. இருந்தாலும் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆகையினால் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கிடுவோம். அந்த பொருளுடைய முழு பயன்பாடும் இருக்கின்றதா என்று நாம் சிந்திக்கும் பொழுது 20% கூட அந்த பொருளை நாம் பயன்படுத்துகிறோமா என்று தெரியாது. அதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய செல்போனில் கூட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை 100% நாம் சிந்தனை பண்ணோம்னா 10-15% தான் நல்ல இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறாலாம். அப்போ அதை பற்றி தெரியாதவர்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதில்லை என்று பலவிதமான ஆய்வுகள் கூறுகின்றன. ஆகையினால் தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம். எந்த பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த பொருளினுடைய அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்ன, இவைகளை சிந்தனை செய்து அது குடும்பத்திற்கு எவ்வளவு பயன்பட போகின்றது, அந்த பொருளை எங்கே நாம் வைக்கப் போகின்றோம், அந்த பொருளை யாராரெல்லாம் பயன்படுத்த போகின்றார்கள் என்ற சிந்தனைகளை எல்லாம் சிந்தித்து தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது, குறைத்து கொள்வது நல்லது. விரயஸ்தானத்தை கிரகங்கள் கடக்கும் பொழுது மேஷ ராசி சார்ந்த, மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டாம், ஏடிஎம் கார்டை எடுக்க வேண்டாம், எந்த விதமான செலவுகளையும் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. 13/3/14/3 மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டமம் அமைந்தாலும் உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தை கடக்கின்றார். இது இந்த அமைப்பானது 14/3/2022 செவ்வாய்க்கிழமை வரை மட்டுமே. விரயஸ்தானத்தை நோக்கி சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பலன்கள் முழுமையாக மாறுபடும். அதற்கான தெளிவான சிந்தனைகளை பங்குனி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க போகிறோம்.
இந்த மாதத்தில் தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் திட்டமிடுவது மாற்றங்களை கொடுக்கும். மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பரிமிதமான முன்னேற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழும் பொழுது உங்களது ராசி நாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை கடப்பது உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயர்வதை சிந்திக்க முடியும். குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான தெய்வீகமான விஷயங்களுக்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடப் போகிறது. உங்களது பேச்சாற்றல் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. உங்களது சிந்தனை ஆற்றல் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. உங்களது குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான பிரார்த்தனைகள் எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. குழந்தைகளுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த குடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. மேஷ ராசியை சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த குடிகள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்குவதற்கும் கணவன் மனைவி ஆழ் மனதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலர்வதற்கும் தேய்பிறை அஷ்டமி அன்று சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வருகின்ற 14ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி. உங்களது இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு மேஷ ராசி சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் அபிஷேகத்திற்கு தேனும் அலங்காரத்திற்கு செவ்வரளி புஷ்பமும் வாங்கி கொடுங்கோ. உங்களது வாழ்க்கையில் 36 நாட்களில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். மேஷ ராசி சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் தேய்பிறை அஷ்டமியில் அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களது உள்ளத்திலும் தேனை போன்ற ஒரு சிந்தனையை இறை ஆற்றல் தோற்றுவிப்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். நல் வாழ்த்துக்கள். பணிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்க போறது. குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. கல்வியில் ஆர்வமே இல்லாமல் இருந்த மாணவ செல்வங்களுக்கு கூட கல்வியில் அபரிமிதமான ஆர்வம் தோன்றுவதை நீங்கள் உணர முடியும். அதே போல இளைஞர்களுக்கு உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் மூலம் பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள். வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகின்றது. குடும்பங்கள்ல மகிழ்ச்சி பெருக போகிறது. சில சமயங்களில் சம்பந்தமே இல்லாமல் மனம் மகிழ்ச்சியை சிந்திப்பதையும் சில சமயங்களில் சம்பந்தமே இல்லாமல் மனம் சோர்வை அடைவதையும் ஒவ்வொருவரும் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் உணர முடியும். கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெறும்பொழுது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகுவதை சிந்திக்க முடியும். கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் பொழுது பலவிதமான சிரிப்பு சிந்தனைகள் தோன்றும். பலவிதமான சிரிப்பு சப்ஜெக்ட்ஸ் காதில் விழும். அப்பொழுது குடும்பத்தில் இருப்போரோடு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதை போல ரிஷப ராசி சார்ந்த ரிஷப லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மகிழ்ச்சியை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய உற்றார் உறவினர்களோடு மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய சொந்தங்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் குறிப்பாக வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் உங்களது எதிர்கால திட்டங்கள் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது உங்களது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு
தீர்மானிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். ரிஷபராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சதுர்ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. தொழில் ரீதியான மாற்றங்கள், குறிப்பாக சுயத்தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு புதிய புதிய யுக்திகள் தோன்ற போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. இளைஞர்களுக்கு எதிர்கால திட்டங்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. ரிஷப ராசியை சார்ந்த ரிஷப லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட அமைய போகிறது. வெளியூர் பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சயனஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கின்றார். சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய கரத்தில் அனுகிரகிக்கக்கூடிய சர்ப்பங்களுக்கு நாம் புஷ்பம் சாத்துவது, வெள்ளை கலர் வெள்ளை வர்ணத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை நாகத்திற்கு சாத்துவது, அபிஷேகம் நேவேதனத்திற்கு கல்கண்டு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு கல்கண்டு வாங்கி கொடுங்கோ. நேவேதனத்திற்கும் பஞ்சாமிர்தத்திற்கும் கல்கண்டு வாங்கி கொடுக்கும் பொழுது ரிஷப ராசியை சார்ந்த ரிஷப லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. சுபமான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இட மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சுயத்தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு புதிய யுக்திகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தை மந்தகாரகன் கடக்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்கள், சத்தான சரி விகித உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மாலை நேரத்து பயணங்களை முழுமையாக தவிர்ப்பது மாற்றங்களை கொடுக்கும். மிதுன ராசியை சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள், குறிப்பாக தொழில் ரீதியான கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அனுகூலங்கள் நாடி வரப்போகிறது. அசையா சொத்துக்கள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் ரீதியான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பொதுவாக பூமி சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை சிந்திக்கக்கூடிய பக்தகுடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். 17/3/18/3 மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திராட்டம் தினம். சந்திராட்டம தினத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தை மந்தகாரகன் கடக்கும் பொழுது தேய்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவாக சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உடைய பக்தகுடிகள், சனீஸ்வர பகவானுடைய தசா காலங்கள், சனீஸ்வர பகவானுடைய புக்தி காலங்கள், அட்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உடையவர்கள், கண்ட சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உடையவர்கள், 7.5 சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உடையவர்கள், அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உடையவர்கள், சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை மாலை நேரத்தில் வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும்.
மாதத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய இந்த திவ்யமான அபூர்வமான தினத்தில் நீங்கள் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த மாதம் முழுவதையும் நீங்கள் வெற்றி மாதமாக சிந்திப்பதற்கு அருமையான பிரார்த்தனைகளாக அமைவதை நீங்கள் நடைமுறை ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் உணர முடியும். மிதுன ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலக போறது. குறிப்பாக கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்கள் தேர்வு சமயத்தில் தேர்விற்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த வகையான தேர்வை எழுதக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் உங்களது இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்திற்கு நேவேதனத்திற்கு மாதுளம் பழம் வாங்கி கொடுப்பது, வில்வ மாலை சாத்துவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்கள் இந்த எளிமையான பிரார்த்தனையை சிந்தித்து செயல்படுத்தி பாருங்கள். உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றிகளை நீங்களே எங்களுக்கு தெரிவிப்பீர்கள். உங்களது வெற்றி தகவல்களை எங்களது வாட்ஸ்அப் நம்பரில் பதிவு செய்யுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எளிமையான அருமையான பரிகாரங்களும் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய உயரிய சிந்தனைகளை கொடுக்கின்றது. ஆகையினால் கல்வி பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள், குறிப்பாக மிதுன ராசி சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் அபிஷேகத்திற்கு மாதுளம் பழம் வாங்கி கொடுப்பது, அலங்காரத்திற்கு வில்வ மாலை சாத்துவது, அருகில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அரியாங்குப்பம் கொம்யூன் இடையார்பாளையம் ஞானமேடு சப்தகிரி நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சொர்ணா கர்ஷண ஆலயத்தில் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு வேள்வி, ஏகதேச ஸ்ரீ ருத்ர ஹோம பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், 27 அந்தணர்களை கொண்ட ருத்ர ஹோம பூஜை இவைகளை தொடர்ந்து ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ பைரவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், கரும்பு சாறு, விபூதி, பல வகை பழங்கள், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து மலர்களால் 108 அர்ச்சனை செய்து அம்பாள் துதி, அபிராமி அந்தாதி பாடி எஜமான் சங்கல்பத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. காலை முதல் இரவு வரை நடைபெற்ற இந்த ஏகதேச ருத்ர ஹோம பூஜையில் 1000+ மேற்பட்ட பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு ஸ்ரீ சொர்ணாகர்ஷ பைரவரின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி முத்து குருக்கள் செய்திருந்தார். உள்ளம் உடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. பாக்கியங்கள் நாடி வரப்போறது. இளைஞர்களின் தன்னம்பிக்கை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் ரீதியான வெற்றிகள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு பஞ்சம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 5-10 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் ரீதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை நீங்கள் சிந்திக்க முடியும். மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. குடும்பஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. குடும்பத்தில் இருப்போரோடு வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்த்து கொள்வது நல்லது. கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகனின் பார்வை உங்களது ராசியில் விழும் பொழுது கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி ஆர்குமெண்ட்ஸ் பெருகின்றே இருக்கே அப்படின்னு பக்த கோடிகள் வினாவை எழுப்புகிறார்கள்.
கணவன் பேசும்போது மனைவி மௌனத்தை சிந்திப்பது, மனைவி பேசும்பொழுது கணவன் மௌனத்தை சிந்திப்பது குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான பலவிதமான வழிவகைகளில் பிரதானமான வழியை வகுக்கின்றது. சாஸ்திரங்களில் மௌனம் சர்வார்த்த சாதகம் என்ற வாசகம் காணப்படுகின்றது. மௌனத்தை பின்பற்றும் பொழுது பல பிரச்சனைகளை நாம் தவிர்த்து கொள்ள முடியும் என்ற அருமையான பரிகாரங்களை முன்னோர்கள், பெரியோர்கள், மகான்கள், சித்தர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகனின் தாக்கம் நீங்குவதற்கும் பிரார்த்தனைகள் வெற்றியை பெறுவதற்கும் மௌனத்தை பின்பற்றுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் மூலம் வெற்றி தகவல்கள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகளுடைய உதவிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. இளைஞர்களின் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. கடகர் ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கும் பொழுது தொழில் ரீதியாக தடைகள் விலகுவதற்கு பைரவர் சன்னதிக்கு பச்சரிசி வாங்கி கொடுப்பது, பச்சரிசி மாவு அபிஷேகத்திற்கு கொடுப்பது, இவைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சில பக்த கோடிகளுக்கு சனீஸ்வர பகவானுடைய பார்வை காரணமாக பலவிதமான சர்ம ரோகங்கள், ஸ்கின் டிசீஸ், இந்த ஸ்கின் டிசீஸ் நிவர்த்தி ஆவதற்கு அபிஷேகத்திற்கு பச்சரிசி மாவு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். கடக ராசியை சார்ந்த, கடக லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படவும், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிவர்த்தி ஆவதற்கும் பைரவர் சன்னதிக்கு பச்சரிசி மாவு வாங்கி கொடுப்பது அருமையான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கோடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது, ஏற்றங்கள் தேடி வரப்போறது. குறிப்பாக சிம்ம ராசியை சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களுடைய தாக்கத்தினால் பலவிதமான தடைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணபக்ஷ சஷ்டி முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு செவ்வரளி புஷ்பம் வாங்கி கொடுப்பது, அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுப்பது, முருகப்பெருமானை வழிபடுவது, கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்வது, ஸ்கந்த குரு கவச்சம் பாராயணம் செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக தடைகளை போக்குவதற்கும், பகைகளை போக்குவதற்கும், இடையூறுகளை போக்குவதற்கும், கவலைகளை போக்குவதற்கும் முருகப்பெருமான் வேலை வழிபடுவது கலியுகத்தில் பிரத்யக்ஷ பலனை கொடுக்கின்றது. அதிலும் கிருஷ்ணபக்ஷ சஷ்டி அன்று முருகப்பெருமானை வழிபடும் பொழுது பகைகளை போக்குவார், தடைகளை போக்குவார். இறைவன் முருகப்பெருமான் நமது ஹிருதய குகையில் வாழ்வதால் அவருக்கு குகன் என்ற திருப்பெயர் உண்டு. ஆகையினால் நமது ஹிருதயத்தில் முருகப்பெருமானை தியானிக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் தேய்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டியில முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலகும், மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். சிம்ம ராசியை சார்ந்த, சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதற்கு அருமையான பிரார்த்தனை தினமாக தேய்பிறை சஷ்டி அமைகின்றது. பக்த கோடிகள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அட்டமஸ்தானத்தை குரு பகவான் கடக்கும் பொழுது மனதில் ஏற்பட்ட பலவிதமான தடைகள் விலகுவதற்கு, பலவிதமான வினாக்களுக்கு விடைகளை பெறுவதற்கு வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான்களை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகள் நீங்கள் எடுத்த தீர்மானத்தை மனதில் ஒருநிலைப்படுத்தி அந்த முயற்சியை முடுக்கிவிட்டு எந்த விதமான குழப்பங்களுக்கும் ஆளாகாமல் சந்தேக எண்ணங்களை முழுமையாக தவிர்த்து, கவலைகளை தவிர்த்து,
கடமையை கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்படும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். மனத்தளர்ச்சியை போக்குங்கள், உடல் தளர்ச்சியை போக்குங்கள். சத்தான ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சரியான உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மனம் சோர்ந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல ஏற்றங்கள் ஏற்படும். உங்களது வாழ்க்கையில் வசந்தம் தோன்றும் என்ற தன்னம்பிக்கை ஆற்றல் வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்ற மூல மந்திரத்தை மனதில் தியானிக்கும் பொழுது மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களுடைய தாக்கம் குறைவதற்கு சிகப்பு கலர் பட்டு வஸ்திரத்தை பைரவருக்கு வாங்கி கொடுப்பது, மறுக்கொழுந்து வாங்கி கொடுப்பது இவைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மறுக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய மூலிகை பொருள் அபரிமிதமான நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. இறைவனுக்கு நீங்கள் சிகப்பு கலர் பட்டோடு மறுக்கொழுந்தை சாத்தும் பொழுது அந்த மறுக்கொழுந்திலிருந்து வரக்கூடிய நறுமணம் எவ்வாறு இறைவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றதோ அதை போல உங்களது வாழ்க்கையும் நறுமணத்தோடு சீரும் சிறப்புமாக இறைவன் உங்களுக்கு அருளை பொழிவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். சிம்ம ராசியை சார்ந்த சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் கவலைகள் நீங்குவதற்கு, கட்டங்கள் நீங்குவதற்கு, உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு மறுக்கொழுந்து சாத்துவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கன்னியா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது. உங்களது சிந்தனைகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது திறமைகள் பளிச்சிட போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது. இளைஞர்களுக்கு தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் பொருளாதார வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. கன்னியா ராசியை சார்ந்த கன்னியா லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் பூமி சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்கள் ரீதியான முயற்சிகளை முடுக்கி விடுவது, பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீருவதற்கு முருகப்பெருமானை வழிபடுவது, வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றியை பெறுவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். கன்னியா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பஞ்சமஸ்தானத்தை மந்தகாரகன் கடக்கும் பொழுது குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம். இன்றைய காலகட்டங்களில் செல்போன் மூலம் மாணவ செல்வங்களுக்கு பலவிதமான இடர்பாடுகள் இடையூறுகள் தோன்றுகின்றது என்பதை பெற்றோர்கள் கவலைப்படுகின்றார்கள். மாணவ செல்வங்களுடைய நடை உடை பாவனைகளை கவனிப்பது அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். மாணவர்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு முன்னேற்றம் ரீதியான விஷயங்களிலும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களது முன்னேற்றத்தில் ஏதாவது பங்கம் ஏற்படும் பொழுது அவர்கள் எந்த விதத்தில் பாதிக்கின்றார்கள், எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஆரோக்கிய ரீதியான விஷயமா, நண்பர்கள் ரீதியான விஷயமா, செல்போன் போன்ற விஷயமா என்பதை சிந்தித்து அதற்கான தீர்வுகளை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள். கன்னியா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது, தடைகள் விலகப் போறது, மாணவ செல்வங்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது, வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. கன்னியா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு வாக்கு ஸ்தானத்தை கேது பகவான் கடக்கின்றார். ஆகையினால் பேச்சாற்றல் மூலம் இடையூறுகள் தவிர்ப்பதற்கும்
உங்களது வார்த்தையில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக அமைவதற்கும் இறைவனது வழிபாட்டுக்கு நாட்டு சர்க்கரை வாங்கி கொடுப்பது. நாட்டு சர்க்கரை எவ்வாறு நாவில் இனிப்பை கொடுக்குமோ அதை போல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிப்பை கொடுத்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலம் வரக்கூடிய பாபங்களிலிருந்து உங்களை பாதுகாத்து அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். கன்னியா ராசியை சார்ந்த கன்னியா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு நாட்டு சர்க்கரை வாங்கி கொடுப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அபரிமிதமான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கூட்டு பிரார்த்தனையை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. குடும்பத்தில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. குடும்பத்தில் நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்களுக்கான திட்டங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இந்த காலகட்டங்களில் துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் முற்றிலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாலை நேரத்து பயணங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும். எந்த செயல்கள் நீங்கள் ஈடுபட்டாலும் வேகத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டும். விவேகத்தோடு செயல்பட வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களது ராசிக்கு தன சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது எதிலும் பொறுமை, எதிலும் நிதானம் இவைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுங்கள். தானத்திலே சிறந்தது நிதானம் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுவது மாற்றங்களை கொடுக்கும். துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக இளைஞர்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடப்பது அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். சுக்கிர பகவான் ராகு பகவான் சேர்க்கை என்பது அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஒரு சிந்தனை எழுந்தாலும் சுக்கிர பகவான் ராகு பகவான் சேர்க்கையானது மனதில் பலவிதமான ஆசிலேஷன்ஸை கிரியேட் பண்ணும், பலவிதமான சிந்தனை சிதறல்களை ஏற்படுத்தும். ஆகையினால் இளைஞர்கள் இந்த காலகட்டங்களில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதிலும் உங்களது ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ராகு பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார்.
பொதுவாகவே சுக்கர பகவான் ராகு பகவான் சேர்க்கை என்பது பலவிதமான மாயைகளை ஏற்படுத்தும். அதிலும் இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட இன்றைய காலகட்டங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. துலா ராசியை சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்தக்கொடிகளுக்கு ராசிநாதன் சுக்கர பகவான், ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் ராகு பகவானோடு சேரும் பொழுது இளைஞர்கள் உங்களது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் உங்களது சிந்தனைகளை செலுத்தக்கூடாது. எந்த விதமான விஷயங்களிலும், குறிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். துலா ராசியைச் சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. உங்களது ஆரோக்கியத்திலும் படிப்படியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவர்களுடைய தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களுக்கு நல்ல தீர்வுகள் நாடி வரப்போகிறது. கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்தகுடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. துலா ராசியைச் சார்ந்த பக்தகுடிகள் அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறைவதற்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானுடைய தாக்கம் நீங்குவதற்கும் பைரவர் வழிபாட்டுக்கு புனுகு வாங்கி கொடுப்பது, மாதுளை பழத்தில் ஒயிட் கலரில் ஒரு மாதுளை இருக்கும், அந்த ஒயிட் கலர் மாதுளை பழத்தை பைரவருக்கு நேவேதனம் செய்யும் பொழுது நவக்கிரக ரீதியாக இருக்கக்கூடிய இடர்பாடுகள் உங்களை விட்டு விலகுவதையும் உங்களது சிரமங்கள் குறைவதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். புணுகானது இறைவனது திருமேனியில் எவ்வாறு சுகந்தத்தை ஏற்படுத்துகின்றதோ அதை போல உங்களது வாழ்க்கையிலும் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அருமையான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்கள். ஆகையினால் துலா ராசியை சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் உங்களது இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு புனுகு வாங்கி கொடுப்பது, மாதுளை பழத்தில் வெள்ளை மாதுளை என்று சொல்லக்கூடிய மாதுளம் பழத்தை நேவேதனத்திற்கு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருக போகிறது. குழந்தைகளுடைய கல்வி ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இளைஞர்களின் தன்னம்பிக்கை ஆற்றல் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. நேற்று வரை மனதில் இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் நாடி வரப்போகிறது. 13/3/2023 திங்கள் கிழமை இன்றைய தினம் கிருஷ்ண பக்ஷ சஷ்டி. முருகப்பெருமானை அனைத்து பக்தகோடிகளும் வணங்குவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியைச் சார்ந்த விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்த செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது நீங்கள் மிகவும் பொறுமையை பின்பற்ற வேண்டும். அவசரத்தை தவிர்க்க வேண்டும். வேகத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். வேகத்தை தவிர்த்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நிதானத்தோடு செயல்படுங்கள். குறிப்பாக ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. இன்றைய காலகட்டங்களில் வயதில் பெரியோர்கள் உணவு பழக்க வழக்கங்கள் ரீதியான எச்சரிக்கைகளில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். வயசில் பெரியோர்கள், குறிப்பாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ் எல்லாம் உணவு பழக்க வழக்கங்களுக்கும் அதே போல் நடைப்பயிற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில்
சத்தான உணவு பழக்க வழக்கங்கள், சரியான உடற்பயிற்சிகள் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் காணப்படுகின்றது. ஆகையினால் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குழந்தைகள் கூறக்கூடிய அறிவுரைகளை கூட நீங்கள் சிரம் ஏற்று நடக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். சில சமயங்களில் குழந்தைகள், சின்ன குழந்தைகள் கூட இன்றைய காலகட்டங்களில் மிகவும் அறிவாற்றலோடு பேசுவதை நாம் கேட்க முடிகின்றது. பேரன் பேத்தி தானே என்று அலட்சியமாக இருக்க வேண்டாம். சின்ன குழந்தைகள் கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் செவிமடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது மாற்றங்களை கொடுக்கும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள், குரு பயிற்சிக்கு முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுங்கள். கல்வி ரீதியான தீர்மானங்கள், வேலை வாய்ப்புகள் ரீதியான தீர்மானங்கள், அதே போல குழந்தைகள் ரீதியான முன்னேற்ற சிந்தனைகள் போன்ற விஷயங்களை எல்லாம் குரு பயிற்சிக்கு முன்பாக திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தன பஞ்சமஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானத்தை கடக்கின்றார். குழந்தைகள் ரீதியான முன்னேற்றங்கள் நாடி ஓடி வருவதை சிந்திக்க முடியும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கேது பகவானுடைய தாக்கம் குறைவதற்கும் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு மேலும் வெற்றியை கொடுப்பதற்கும் சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு செவ்வாழை பழம் நேவேதனம் செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வாய்ப்பு உடையவர்கள் செவ்வாழை பழத்தை தேய்பிறை அஷ்டமி அன்று நேவேதனம் செய்வது, அபிஷேகத்திற்கு பஞ்சாமிர்தத்திற்கு செவ்வாழை பழம் வாங்கி கொடுப்பது, வசதி வாய்ப்பு உடையவர்கள் செவ்வாழை பழத்தை வாங்கி நேவேதனம் செய்து பக்தர்களுக்கு தானம் செய்வது, இவைகளெல்லாம் அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுராசி பக்த கொடிகளை, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சிகள் யாவும் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றுவதையும் ஒரு தைரியம் தோன்றுவதையும் நீங்கள் பிரத்யக்ஷமாக உணர முடியும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனச்சோர்வுகள் நீங்க போறது, கவலைகள் நீங்க போறது, கட்டங்கள் நீங்க போறது, உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. கண்ணூர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. கடந்த காலத்தில் ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தினால் பலவிதமான சிரமங்கள், தனுர் ராசி சார்ந்த தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் குடும்ப ரீதியான சுமைகள், அதே போல பணியாற்றக்கூடிய இடங்களில் பலவிதமான இடர்பாடுகள், ரொம்ப க்ளோஸாக உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கே இடைஞ்சல் செஞ்சு உங்களுக்கு பெரிய பள்ளத்தையும் வெட்டி உங்கள்கிட்டயே சிரிச்சுண்டு பேசுகிற சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறீர்கள். அவர் நண்பரா, நண்பர் ரூபத்தில் இருக்கக்கூடிய பகைவரா அப்படின்னு அடையாளம் காண்றதுக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கு. பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம பக்கத்திலேயே இருந்து இவ்வளவு இடைஞ்சல் பண்ணியிருக்கக்கூடிய உண்மைகளை இந்த காலகட்டங்களில் உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனாலும் மனம் சோர்வடையாமல் உங்களது பிரார்த்தனை என்ற தெய்வீக ஆற்றலை உங்களை சேஃப்டி மோடுக்கு கொண்டு வந்திருக்கு. கடந்த காலத்தில் உங்களுக்கு இடையூறு செய்தவர்களை அடையாளம் காணக்கூடிய தருணங்கள் இவை என்பதை நீங்கள் சிந்திக்க முடியும். அடையாளம் கண்ட பிறகு அவர்களிடத்தில் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள், செயல்படுத்துங்கள். தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெற்றிகள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு நண்பர்கள் மூலம்
பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. தனு ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு குடும்பஸ்தானத்தை மந்தகாரகன் கடக்கும் பொழுது பஞ்சமஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கின்றார். தனுர் ராசியை சார்ந்த, தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் வழிபாட்டிற்கு நெய் வாங்கி கொடுப்பது, அபிஷேகத்திற்கு நெய் வாங்கி கொடுப்பது, தீபத்திற்கு நெய் வாங்கி கொடுப்பது, அன்னதானத்திற்கு நெய் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். தனுர் ராசியை சார்ந்த, தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் தேய்பிறை அட்டமி அன்று பைரவர் ஆலயத்திற்கு ஹோமத்திற்கு நெய் வாங்கி கொடுப்பது, உங்களது ராசிக்கு குடும்பஸ்தானத்தை மந்தகாரகன் கடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் இடையூறுகள் விலகி உங்களது வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். மகர ராசி பக்த கொடிகளை, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மாணவர்களுடைய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இளைஞர்களின் தொடர் முயற்சி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இந்த தொடர் முயற்சி என்பது இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்களுடைய மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படுகின்றது. இன்றைய காலகட்டங்களில் மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் தொடர் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஜோதிட ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் மகர ராசியை சார்ந்த, மகர லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சி சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை ஊக்குவிக்கின்றது. ஆகையினால் சிந்தித்து வெற்றி பெறுங்கள். மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. குழந்தைகளின் வெற்றி தகவல்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. தொடர் முயற்சிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குடும்பங்கள்ல நடைபெற வேண்டிய சுப வைபவங்களுக்கான திட்டங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சில பக்த கோடிகள் வெளியூர் பயணங்களுக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்தாரோடு உல்லாச பயணங்களை நாம் திட்டமிடலாமா என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது, டிக்கெட் புக் பண்ணும் பொழுது, அஷ்டமி நாமி இல்லாத தினங்களில் வாய்ப்பு இருந்தால் தாராபலன் ரீதியான சுப தினங்களை தேர்வு செய்து அந்த தினங்களில் நீங்கள் எதிர்கால பயணங்களை திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. சில சமயங்களில் குடும்பத்தாரோடு பயணம் சென்று வர வேண்டும் என்று தீர்மானிப்பீர்கள். ஆனால் நீங்கள் அதற்கான திட்டங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டிருப்பீர்கள். அதற்கான ஏற்பாடுகளும் சரியான விகிதத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் ரிசர்வ் செய்த சீட்டை நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டதே என்ற ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். தொலை தூரத்து பயணங்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது சில சௌகரியங்களை நீங்கள் உங்களுக்காக என்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுத்துங்கள். மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு மனதில் பலவிதமான குழப்பங்கள் கவலைகள் தென்படுகின்றது. உங்களது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்குவதற்கு, கஷ்டங்கள் நீங்குவதற்கு தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டிற்கு சந்தனம் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவாக பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் சந்தன காப்பு சாத்துவது என்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வாய்ப்பு உடையவர்கள் சந்தன காப்புக்கு ஏற்பாடு பண்ணுவது கூட அனுகூலத்தை கொடுக்கும். இருந்தாலும் உங்களது வசதிக்கு ஏற்ப ஒரு சிறிய அளவாவது சந்தனம் வாங்கி கொடுப்பது
உங்களது வாழ்க்கையில் சந்தனத்தை போல நறுமணத்தை ஏற்படுத்தி மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். நிறை குடமாய்த்து விழக்கூடிய கும்பராசி பக்தகுடிகளை, கும்பராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள், உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மனதில் ஒரு இனம் புரியாத தைரியம் தோன்ற போறது. அந்த தைரியத்தின் மூலம் தன்னம்பிக்கை உயரப்போறது. தைரியம் தன்னம்பிக்கை உயரும் பொழுது உங்களது செயல் திறன் உயரப்போறது. இந்த செயல் திறன் உயரும் பொழுது வெற்றிகள் நாடி வரப்போறது. தங்களுடைய கோச்சார அமைப்புகள் பக்த கோடிகளது வாழ்க்கையில அபரிமிதமான பாடங்களை நடத்துகிறார்கள். கிரகங்கள் நடத்தக்கூடிய பாடங்கள் மூலம் அனுபவ ரீதியாகவும் அறிவாற்றல் ரீதியாகவும் பல வெற்றிகளை நாம் பெற முடிகின்றது. அந்த வகையிலே கும்ப ராசியை சார்ந்த, கும்ப லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு 3-10 கதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகுவதையும், தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகும் பொழுது உங்களது செயல் ஆற்றல் பெருகுவதையும், தன்னம்பிக்கை ஆற்றலும் செயல் ஆற்றலும் பெருகும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாவதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். தன லாபஸ்தானாதிபதியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. ஆகையினால் உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாவதை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு குடும்ப ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு அருமையான தருணங்கள் இவை. குறிப்பாக உங்களது எதிர்கால திட்டங்கள், குடும்ப ரீதியான திட்டங்கள், குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டங்கள் எல்லாம் குரு பெயர்ச்சிக்கு முன்பாக நீங்கள் திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆகையினால் எதிர்கால திட்டங்கள் ரீதியான திட்டங்களை குரு பெயர்ச்சிக்கு முன்பாக திட்டமிட வேண்டும், பட்டியல் இட வேண்டும், குடும்பத்தாரோடு அமர்ந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துங்கள். கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. உங்களது சாதனை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. குடும்பங்களில் நடைபெற வேண்டிய சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான வைபவங்களுக்கான திட்டங்கள் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விரயஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதற்கு ஆலய நேவேதனத்திற்கு வெல்லம் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வெல்லம் என்பது ஒரு இனிப்பு பதார்த்தம். விரயஸ்தானத்தை சனி பகவான் கடக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளால் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு செலவுகள் நீங்குவதற்கும் வரவுகள் பெருகுவதற்கும் தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டிற்கு வெல்லம் வாங்கி கொடுப்பது என்பது அருமையான அனுகூலங்களையும் வாழ்க்கையில் வெற்றியையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறதோ. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறதோ. சதுர்சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் விடும்பொழுது மாணவர்களுடைய கல்வி ஆற்றல் பளிச்சிட போறது. உங்களது ராசி நாதனின் பார்வை பஞ்சமஸ்தானம் சப்தமஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் விழுகின்றது. குழந்தைகளின் முன்னேற்ற மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகின்றது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனம் ரீதியான முயற்சிகள் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. மீன ராசியை சார்ந்த, மீன லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும்.
இந்த வாரத்தினுடைய முதல் பகுதியில சஷ்டமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது செலவு ரீதியான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பங்குனி மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போகின்றது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நீங்கள் சிந்திக்க முடியும். உங்களது தொடர் முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். மீன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. இரண்டாவது ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவான் கடக்கும் பொழுது குடும்பத்தில் வெளி நபர்கள் தலையீட்டை முழுமையாக தவிர்க்க வேண்டும். உங்களது தனிப்பட்ட விஷயங்களிலும் குடும்ப ரீதியான விஷயங்களையும் வெளியில் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களிடத்தில் அபிமானம் உள்ள குருமார்கள், உங்களிடத்திலே அபிமானம் உடைய ஜோதிடர்கள், உங்களிடத்தில் அபிமானம் உடைய பந்துக்கள், இவர்களிடத்தில் மட்டும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். முகம் தெரியாத வெளிநபர்களிடத்தில் எந்த விதமான குடும்ப ரகசியங்களையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவான் சேர்க்கை ஏற்படும் பொழுது வெளி நபர்களுடைய தலையீட்டை உங்களது குடும்ப விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் வெளி நபர்கள் உங்களது குடும்ப விஷயங்களை எல்லாம் வாங்கி கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சரியான ஆலோசனை கூறுகிறேன் என்று கூறக்கூடிய கருத்துக்கள் குடும்ப நபர்களுடைய மனதில் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தும், பலவிதமான சந்தேகங்களை ஏற்படுத்தும். ராகு பகவான் இந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய தருவாயில் நீங்கள் வெளி நபர்களுடைய தலையீட்டை உங்களது குடும்ப விஷயங்களில் ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். விட்னஸ் சிக்னேச்சர் போடுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்பட வேண்டும். வங்கிகளில் பணியாற்றக்கூடிய பக்தகோடிகள் கூடுதல் சிந்தனைகளோடு உங்களது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். வாய்ப்பு இருந்தால் கேஷ் கவுண்டரை முழுமையாக தவிர்ப்பது கூட நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12/3/2023 மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சந்திராட்டமம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மீன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். கேது பகவானுடைய தாக்கம் விலகுவதற்கு அபிஷேகத்திற்கு பசுனை வாங்கி கொடுப்பது மீன ராசியை சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விபரங்களுக்கு 8300-544-99. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.